சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். ஏமன் கடற்கரையில் இங்கிலாந்துக்கு சொந்தமான கப்பல் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மறுபுறம் இந்த UNRWAக்கு சொந்தமான ட்ரக் ஒன்று காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற வேளை இஸ்ரேலிய கடற்படையால் தாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த UNRWAக்கு எதிராக பல போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. அது மட்டுமன்றி அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜேக் சல்லிவனுடன் வெள்ளை மாளிகையில் நடந்த கலந்துரையாடலில் ஹமாஸை முழுமையான தோல்வியடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதியெடுத்திருக்கின்றார். யார் அப்படின்னு சொன்னால் நெசட் பேச்சாளர். மறுபுறம் ஈராக் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா பொய் சொல்லி மாட்டிக்கொண்டிருக்கிறது. இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஏமன் கடற்கரையில் இங்கிலாந்துக்கு சொந்தமான கப்பல் ஒன்றின் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்துக்கு சொந்தமான பார்படாஸ் கொடியிடப்பட்ட சரக்கு கப்பல் மீது செங்கடலில் ஏமன் கடற்கரையில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான ஹோதிடாவுக்கு மேற்கே சுமார் 57 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்த நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலில் கப்பலானது சேதமடைந்தாலுமே எவருக்கும் அங்கு காயங்கள் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்குமே பொறுப்பேற்கவில்லை. இருந்தாலும் நவம்பர் முதல் செங்கடல் மற்றும் இந்த ஏடன் வளைகுடாக்களில் செல்லுகின்ற கப்பல்களை குறிவைத்து இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருவதால் இந்த தாக்குதலையும் அவர்கள் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இந்த தாக்குதல்களினுடைய பின்னணியில் இருக்கின்ற நோக்கம் காசாவில் இஸ்ரேலினுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு வகையான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்துமே கூறி வருகிறார்கள். மறுபுறம் வடக்கு காசா பகுதி இருக்குது இல்லையா, அந்த வடக்கு காசா பகுதிக்கு முக்கிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற UNRWAக்கு சொந்தமான ட்ரக் மீது இஸ்ரேலினுடைய கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தற்போது பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்களுக்கான நிவாரண உதவிகளை கொண்டு சென்ற இந்த ட்ரக் மீதான தாக்குதல் இந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கின்ற சூழ்நிலையை மிகவும் மோசமாக மாற்றியிருக்கிறது. இதனால் அங்கிருக்கின்ற மக்கள் தீவிர உணவு பற்றாக்குறையோடு இருக்கிறார்கள். காசா முழுவதும் குறிப்பாக இந்த வடக்கு பிராந்தியத்தில் அதாவது வடக்கு காசா பகுதியில் பாதுகாப்பான மற்றும் நிலையான மனிதாபிமான மக்கள் சேவைகளினுடைய அணுகலினுடைய அவசர தேவையை ஐநா நிறுவனம் தொடர்ந்துமே வலியுறுத்துகிறது. அதிர்ச்சியூட்டும் வகையில் ஐநாவினுடைய மனிதாபிமான அமைப்பான OCHAனுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா ஜனவரி மாதத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் வடக்கு காசாவிற்கு திட்டமிட்ட மனிதாபிமான உதவி பணிகளில் 56% அந்த பகுதிக்கு வடக்கு காசா பகுதிக்கு சென்றடைவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த OCHAனுடைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இதற்கிடையே காசா சிட்டியில் குவைத் ரவுண்டானா அருகே மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த மக்கள் மீது கூட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருப்பதாக ஐநா மனிதாபிமான அமைப்பு தெரிவித்திருக்கிறது. காசா முழுவதுமே போதிய நிவாரணப் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் இத்தகைய அட்டூழியங்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் நடத்தி வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் UNRWAனுடைய தலைவர் பிலிப் லாசரணி காசாவில் மனிதாபிமான உதவிகளினுடைய நெருக்கடி குறித்து ஏஜென்சியினுடைய வெளிப்படையான நிலைப்பாட்டிற்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் அளித்த குற்றச்சாட்டுகளால் பல முக்கிய நன்கொடையாளர்கள் அந்த நிறுவனத்திற்கான நிதியுதவியை நிறுத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமான செயலாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அடிப்படையற்ற ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளை நம்பி இத்தகைய மக்களுக்கு அளப்பெரிய ஒரு உதவி செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு நன்கொடைகளை நிறுத்தியிருப்பது என்பது உண்மையிலுமே ஒரு முட்டாள்தனமான செயல்தான். இவ்வாறாக அங்கு பதற்றங்கள் அதிகரிக்கும் போதோ காசாவில் மனிதாபிமான உதவி மற்றும் அணுகலுக்கான அழுத்தமான தேவையை நிவர்த்தி செய்ய சர்வதேச சமூகம் வலியுறுத்தப்படுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் பற்றிய ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளரான பிரான்செஸ்கா அல்பானிஸ் காசாவில் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற UNRWA ட்ரக் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலை
கண்டனம் செய்திருக்கிறார். இது தீவிரமான நிவாரண முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். மனிதாபிமான உதவி கான்வாய்களை குறிவைப்பது ஒரு அப்பட்டமான சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல் அப்படின்னு சொல்லியும் அவருடைய எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் டச்சு வெளியுறவு மந்திரியான ஜெப்ரி வான் லீவென் மனிதாபிமான நிவாரண சேவைகளினுடைய உதவிகளுக்கான ஜோர்டானுக்கும் நெதர்லாந்திற்கும் இடையிலான உறவை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். காசாவிற்கு அத்தியாவசிய மருத்துவ மற்றும் மனிதாபிமான பொருட்களை வழங்குகின்ற விமானத்தை நெதர்லாந்து அரசாங்கம் அனுப்பியிருப்பதாக காணொலி மூலம் ஐநா வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலுமே நெதர்லாந்திலிருந்து தொடர்ச்சியாக காசா மக்களுக்கு நிவாரண சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் வான் லீவென் வலியுறுத்தியிருக்கிறார். பிராந்தியத்தில் மோசமான நிலைமை தணிக்க நெதர்லாந்து முக்கியமான ஆதரவை வழங்குவதையிட்டு தாமும் ஐநாவும் மகிழ்ச்சி கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக காசாவில் அதிகரித்த பதற்றங்கள் மற்றும் மோதல்களுக்கு மத்தியில் நெதர்லாந்தினுடைய இந்த முயற்சியானது இஸ்ரேலினை சற்று அதிருப்தியடைய வைத்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே தம்முடைய மக்களினுடைய அழிவுக்கு UNRWA தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி வருகின்ற இஸ்ரேல், UNRWA-வை தன்னுடைய எதிரியாக கருதி வருகின்ற இஸ்ரேல் அந்த அமைப்பிற்கு உதவி செய்கின்ற நெதர்லாந்தினையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை UNRWA ஆனது தம்முடைய மக்களை கொன்றதாக இஸ்ரேல் வெளியிட்ட அந்த குற்றச்சாட்டிற்கு ஏற்றால் போல கிழக்கு ஜெருசலேமில் பல பகுதிகளில் போராட்டம் வெடித்திருக்கிறது. UNRWA-னுடைய உறுப்பினர்கள் சிலரினுடைய செயல்பாட்டால் இஸ்ரேலியர்கள் பலர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து இந்த கொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய படையினரினுடைய குடும்பத்தவர்கள் இந்த கொலையில் UNRWA-வினுடைய ஊழியர்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக தற்போது இஸ்ரேலிய பொதுமக்களும் UNRWA-க்கு எதிரான தம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக UNRWA ஒழிய வேண்டும் என்கின்ற பதாதைகளை ஏந்தியவாறு கூட மக்கள் தங்களினுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்ற அளவுக்கு இஸ்ரேலானது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் அந்த அமைப்பு மீதான ஒரு வெறுப்பை தூண்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜேக் சல்லிவனுடன் வெள்ளை மாளிகையில் நடந்த கலந்துரையாடல்களின் போது ஹமாஸ் முழுமையான தோல்வியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிய இஸ்ரேலினுடைய உறுதிப்பாட்டை நெசட் பேச்சாளர் அமீர் ஒஹானா உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிராந்திய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கும் ஹமாஸ் போன்ற போர்க்குணம் மிக்க குழுக்கள் மற்றும் மத்திய கிழக்கில் பரந்த ஈரானிய செல்வாக்கை எதிர்ப்பது குறித்த இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் அதற்காக நடந்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் பற்றி விவாதிக்கவும் இந்த சந்திப்பு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பு ஏமன், லெபனான், ஈராக் மற்றும் சிரியாவில் மோதல்கள் உட்பட அதிகரித்து வருகின்ற பிராந்திய பதற்றங்களையும் ஆராய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஈரானிய தலைமையிலான யுத்த அறைகூவல்களை ராஜதந்திர ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தையும் ஒஹானா வலியுறுத்தியிருக்கிறார். மறுபுறம் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களை குறிவைத்து நடத்திய தாக்குதல்களுக்கு முன்னதாக ஈராக்கை எச்சரித்ததாக அமெரிக்கா முன்னர் சொல்லியிருந்தது. இந்த நிலையில் அந்த கூற்று பொய் அப்படி என்பதை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஈராக் பிராந்தியத்தின் மீதான சமீபத்திய தாக்குதல்களுக்கு முன்னர் அமெரிக்கா ஈராக்கிற்கு முன்கூட்டிய அறிவிப்பை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் மூலோபாய தகவல் தொடர்புக்கான ஒருங்கிணைப்பாளர் ஜோன் ஹிர்பி இந்த தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே ஈராக்கிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கைக்கு மாறாக தற்பொழுது அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை முதன்மை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் நேற்று இந்த செய்தியினை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஈராக்கிற்கு அமெரிக்க தாக்குதல் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை அமெரிக்காவால் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் தற்போது உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஈராக் மற்றும் சிரியா இரண்டும் தங்களினுடைய எல்லையில் அமெரிக்க தாக்குதல்களை கண்டித்தன. மேலுமே ஈராக் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குழுவானது நாட்டிலிருந்து சர்வதேச கூட்டணி துருப்புக்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் விரைவாக கையெழுத்திட அழைப்பு விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.